ஐந்தாவது அத்தியாயத்தை தொடர்ந்து மறுநாள் தியானம் தினசரி பூஜைகள் முடித்துக்கொண்டு திருமலதாஸ் ஐயா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தான் பிரபஞ்சத்தில் இருக்கும் ஸ்தாவர ஜங்கம வஸ்துக்கள் அனைத்திற்கும் மூல காரணம், அவர் ஒரு ஆலமரம் போன்றவர், அவரது துணை அம்ச பின்ன அவதாரங்கள் அந்த மரத்தின் கிளைகள் போன்றவையாகும். ஆலமரத்தின் வேர்கள் கிளைகளில் இருந்து தலைகீழாக வளர்ந்தாலும் தனியான இயல்புகள் உள்ளவை போல தோன்றினாலும் தாய்மரமே எல்லாவற்றிற்கும் அடிப்படையாகும். தேவர்கள் முதல் பூத பிசாசுகள் உலகில் உள்ள அனைத்து உயிர் இனங்களும் அவரே அடைக்கலம் கொடுப்பவர், புகலிடம் அளிப்பவர். அனைத்து சக்திகளும் அவரிடம் இருந்தே தோன்றி அவரையே தஞ்சம் புகுகின்றன. ஆன்மீகத்தில் உச்சையை அடைந்த ஒருவருக்கு அனைத்து வழிகளும் ஒன்றுபோல் தோன்றும். அதேபோல் பல்வேறு பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களும் தத்த தத்துவத்தில் ஒருமைப்பாட்டை காண்கிறார்கள். அனைத்து ஜீவராசிகளும் ஒரு ஒளிவட்டத்தால் சூழப்பட்டுள்ளன. நான் பீடிகாபுரத்தில் இருந்தபோது ஒரு யோகி வந்தார். அவர் ஒரு சிலையை சுற்றி எவ்வளவு ஆன்மீக சக்தி சூழ்ந்துள்ளது என்றும் ஒருவரை சுற்றி எவ்வளவு தூரத்திற்கு என்ன நிற ஆன்மீக ஒளி சூழ்ந்துள்ளது என்றும் கூறிக்கொண்டிருந்தார். அவர் ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு விஜயம் செய்து அங்குள்ள சுயம்பு தத்தாத்திரேயரை சூழ்ந்துள்ள ஆன்மீக ஒளியின் அனைத்து நிறத்தையும் நீளத்தையும் அளவிட விரும்பினார். அவர் அங்கு சுயம்பு தத்தாத்திரேயர் இடத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் தரிசனத்தை கண்டார். அவரது தலையை சுற்றி மின்னல் போன்ற வெள்ளை நிற ஒளி சுற்றி சூழ்ந்து வெள்ளை நிற ஒளியை சுற்றி நீல நிற ஒளி திக்கெட்டும் பரவி வியாபித்திருந்தது. அந்த தெய்வீக உருவம் அந்த யோகியிடம், குழந்தாய், பிறரின் சூட்சம சரீரங்களின் வியாபக நீளத்தை பித்து பிடித்தவன் போல் அலக்க முயல்வதில் உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணாக்குகின்றாய். முதலில் நீ உன் நிலைமையை யோசித்துப்பார். இன்னும் சில நாட்களில் நீ மரணமடையப் போகின்றாய். ஆகையால் முக்தி அடையும் வழியை பார். உண்மையிலே நான் தத்தாத்ரேயர்தான். அனைத்து உண்மைகளுக்கும் தத்துவங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் மூலம் நானே. சிறந்த சித்த புருஷர்களும் மகா முனிவர்களும் சிறந்த பக்தர்களும் அன்புடன் வேண்டி அழைத்ததாலேயே கலியுகத்தில் ஸ்ரீபாதகயா க்ஷேத்திரத்தில் நான் அவதரித்துள்ளேன் என்று கூறினார். சுவாமியின் இந்த வாக்குகளை கேட்டவுடனேயே அந்த யோகியின் பழைய குணவிருத்திகள் அழிந்து போயின. சூக்ஷம சரீரங்களை அறியக்கூடிய அவரது ஆற்றல் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருள் முழுவதாக ஐக்கியமாகிவிட்டது. அவர் உடனே ஸ்ரீபாதரை அவருடைய இல்லத்திற்கே சென்று தரிசிக்கும் வாய்ப்பு பெற்று அதிர்ஷ்டசாலியானார். அந்த யோகி கூறியதாவது, ஸ்ரீபாதரை சுற்றி விளங்கும் அந்த வெள்ளை ஒளி அவர் மிகவும் பரிசுத்தமானவர் என்பதையும் ஒரு பூரண யோக அவதாரம் என்பதையும் குறிக்கும். நீல ஒளி அவர் எல்லையில்லா அன்பும் கருணையும் உள்ளவர் என்பதை உணர்த்துவதாக கூறினார். அந்த யோகி சென்றவுடன் ஒரு சுவையான விவாதம் நடைபெற்றது. நான்கு வித வர்ணங்களை எப்படி நிர்ணயிப்பது? சூக்ஷம சரீரங்களின் ஆன்மீக ஒளியை வைத்தார் அல்லது பிறப்பின் குலம் கோத்திரம் இவற்றை வைத்தார்? எந்த குலத்தவருக்கு உபநயனம் செய்ய வேண்டும்? எந்த குலத்தவருக்கு புராணங்களில் சொல்லியபடி உபநயனம் செய்யப்பட வேண்டும்? உபநயனம் என்பது பூர்வ மத்தியில் விளங்கும் நெற்றி கண்ணுடன் சம்பந்தப்பட்டதா அல்லது அதற்கு வேறு காரணங்கள் உள்ளனவா? மேதா ஞானம் என்றால் என்ன?
இவ்வாறு பலவிதமான கேள்விகள் காரசாரமாக விவாதிக்கப்பட்டன. பண்டிதர்களால் ஒரு மனதான தீர்மானத்திற்கு வர முடியவில்லை. சத்திய ரிஷீஸ்வரர் என்று புகழ் பெற்றிருந்த ஸ்ரீ மல்லாடி பாப்பண்ண அவதானி பீடிகாபுரத்து பிராமண சமாஜத்திற்கு தலைவராக இருந்தார். அவரை பாப்பண்ணாரியா என்று அழைத்தனர். அவர் சூரியனையும் அக்னியையும் வழிபட்டு வந்தார். அவர் பீடிகாபுரத்தில் நடைபெற்ற ஒரு யாகத்திற்கு தலைமை தாங்க அழைக்கப்பட்டார். யாகத்தின் முடிவில் பெரிய பேய் மழை பொழிந்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். ஸ்ரீவத்சாவாய் நரசிம்மவர்மா என்ற க்ஷத்திரியன் ஸ்ரீ பாப்பனாவதானியை தன் கிராமத்தில் தங்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது. ஸ்ரீ பாப்பனார் யாலு யாகத்தின் பொழுது கௌரவத்திற்காக கொடுக்கப்படும் சம்பாவனையை மட்டுமே பெற்றுக்கொள்வார். அது கரைப்பட்டிருப்பின் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஸ்ரீவர்மாவிடம் ஒரு கபில பசு இருந்தது. அது அவருக்கு மிகவும் இஷ்டமானது ஆகும். அதற்கு காயத்ரி என்று பெயரிட்டிருந்தார். அது அளவற்ற பாலை கொடுத்து கொண்டிருந்தது. மிகவும் சாதுவாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பசு காணாமல் போய்விட்டதாக வர்மாவிற்கு தகவல் வந்தது. ஸ்ரீவர்மா பசு சாஸ்திரம் அறிந்திருந்த பாப்பனார்யாவிடம் சென்று அதை பற்றி விசாரித்தார். அப்போது பாப்பனார்யா ஷியாமலாபுரத்தில் கான் சாஹேப் என்பவனின் கசாப்பு கடையில் அது நிற்பதாக தெரிவித்தார். அதை உடனே காப்பாற்ற வேண்டும் என்றும் இல்லாவிடில் அதை அவன் கொன்று விடுவான் என்றும் கூறினார். ஷியாமலாபுரத்திற்கு ஒரு ஆளை அனுப்பும்போது ஸ்ரீவர்மா ஒரு நிபந்தனை விதித்தார். பசு கிடைத்துவிட்டால் பாப்பனர்யா 3 புட்டுழு ஏக்கர் நிலத்தையும் வாழ்வதற்கு வசதியான ஒரு வீட்டையும் தானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நிபந்தனை. பாப்பனர்யாவின் நிலைமை தர்ம சங்கடமானது. தானத்தை ஏற்றுக்கொள்ளாவிடில் பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் அவர் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். காயத்ரி காப்பாற்றப்பட்டாள். பீடிகாபுரத்து மக்கள் அதிர்ஷ்டசாலியானவர்கள். பாப்பன்னார்யாயின் 3 புட்டுழு நிலத்திற்கும் 1 வீட்டிற்கும் சொந்தக்காரரானார். தங்குவதற்கு ஒரு வசதியான வீடும் கிடைத்துவிட்டது. அவருக்கு வெங்காவதானி என்ற மகனும் சுமதி என்ற பெயரில் பெண்ணும் இருந்தனர். சுமதியின் ஜாதகம் மிக சிறந்த ஜாதக அமைப்புகளுடன் அவளது அழகு இளவரசி போலவும் இருந்தது. ஆகையால் யாவரும் அவளை சுமதி மகாராணி என்றே அழைத்தனர். பாப்பன்னார்யாவின் புகழ் திக்கெட்டும் பரவியது. கோதாவரி பிரதேசத்தில் உள்ள அயனவில்லி கிராமத்தில் இருந்து கண்டிகோடா என்ற குடும்ப பெயர் உடைய அப்பல லட்சுமி நரசிம்ம ராஜசர்மா என்ற பிராமண இளைஞன் பீடிகாபுரத்திற்கு வந்தான். அவன் பாரத்வாஜ கோத்திரத்தைச் சேர்ந்தவன். ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் வெளநாட்டி வைதீக பிரிவை சேர்ந்தவன். அவர் ஒரு வீட்டில் ஒரு காலாக்னி சமானதத்தர் விக்கிரகம் ஒன்று இருந்தது. பூஜை செய்யும் பொழுது அந்த விக்கிரகம் ராஜசர்மாவுடன் தெளிவாக பேசி அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விவரங்களை கூறிக்கொண்டே இருக்கும். அப்பளராஜு இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து விட்டிருந்தான். ஒரு நாள் பூஜையின் போது காலாக்னி சமான தத்தர் ராஜசர்மாவை ஆபஸ்தம்ப சூத்திர வெளநாட்டி பிரிவு ஹரிதச கோத்திரத்தைச் சேர்ந்த பாப்பனாரியா அவதானியிடம் படிப்பை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு கட்டளையிட்டார். தத்தரின் ஆணைப்படி அவன் பீடிகாபுரம் வந்தான். தத்தரின் ஆணைப்படி ஸ்ரீ பாப்பன்னாரியா ராஜசர்மாவுக்கு உணவு தங்க இடம் கொடுத்து மாணவராக ஏற்றுக்கொண்டார். பல வீடுகளுக்கும் சென்று பிச்சை எடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று கூறிவிட்டார். சனி பிரதோஷத்து அன்று பாப்பனார்யா அவர்கள் சிவனை பூஜித்து வந்தார். வீட்டிலிருந்த பெண்களும் அப்போது பூஜையை ஈடுபாடுடன் செய்து கொண்டிருந்தனர்.
முன்னொரு காலத்தில் நந்தனும் யசோதாவும் சனி பிரதோஷ காலத்தில் சிவ பூஜை செய்து வந்தனர். அதன் பலனாகவே ஸ்ரீ கிருஷ்ணரை வளர்க்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. ஸ்ரீ நரசிம்மவர்மா, ஸ்ரீ பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டி மற்றும் முக்கியமான வைசியர்கள் தவறாமல் ஸ்ரீ பாப்பன்னாரியாவின் சிவ பூஜையில் கலந்து கொண்டு வருவார்கள். அடுத்தது சுமதி அப்பளராஜ சர்மா திருமணம் பற்றி ஸ்ரீ குக்குடேஸ்வர சுவாமியின் அசரிரி வாக்குமூலம். ஒரு முறை சனி பிரதோஷ காலத்தில் சிவை பூஜை முடிந்தவுடன் ஒரு தெய்வீக ஒளி குக்குடேஸ்வர சிவலிங்கத்தில் இருந்து தோன்றியது. பின்னர் ஒரு தெய்வீக குரல், குழந்தாய், பாப்பன்னாரியா, உன் மகள் சுமதி மகாராணியை ஸ்ரீ அப்பலராஜ சர்மாவிற்கு எந்தவித தயக்கமும் இன்றி திருமணம் செய்து கொடு. இந்த பிரபஞ்சத்திற்கே நன்மை பயக்கும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்தவித உயிரினமோ ஜடப்பொருளோ இந்த முடிவை நிராகரிக்கவோ மீறவோ திறமையற்றதாகும். இது ஸ்ரீ தத்தாத்ரேயரின் ஆணை என்று அசரீரி கூறியது. இந்த அசரீரியை பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டி நரசிம்மவர்மா மற்றும் அங்கு கூடியிருந்தோர் அனைவரும் கேட்டனர். அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். இந்த தகவல் அயினவில்லியில் உள்ள ராஜசர்மாவின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. சுமதி மகாராணி அப்பள ராஜசர்மாவின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ராஜசர்மாவிற்கு ஒரு வீடு கூட இல்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருந்தது. ஸ்ரீ வெங்கடப்பைய சிரேஷ்டிக்கு பல வீடுகள் இருந்தன. அதில் ஒன்றை ராஜசர்மாவிற்கு அளிப்பதாக கூறினார். ராஜசர்மா தானங்களை ஒத்துக்கொள்ள மாட்டார். சிரேஷ்டி ராஜசர்மாவின் உறவினர்களுடன் பேசி ராஜசர்மாவின் பித்ரார்ஜிதமான ஆஸ்திகளை மதிப்பிடக் கூறினார். அவை ஒரு வராகன் மதிப்புள்ளது என்று தீர்மானிக்கப்பட்டது. சிரேஷ்டியின் வீடு 12 வராகங்களுக்கு மதிப்புள்ளது. ராஜசர்மா மீதம் 11 வராகங்களை தர இயலாத நிலையில் இருப்பதை தெரிவித்தார். பின்னர் சிரேஷ்டி தன் வீட்டை ஒரு வராகனுக்கு மட்டுமே விற்பதாக தெரிவித்தார். சிரேஷ்டி வீட்டை தானமாக பெற்றுக்கொள்ள சம்மதிக்கவில்லை என்றால் ஒரு வராகன் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். சிரேஷ்டி கூறுவது தர்மசாஸ்திரப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது என அனைவரும் கூறினார்கள். சுமதி மகாராணி அப்பலலட்சுமி நரசிம்மராஜ சர்மாவின் திருமணம் வேத விற்பனர்களின் மந்திரங்களுடன் இன்னிசை மங்கள வாத்தியங்கள் இசை முழங்க திருமண வைபவம் சிறப்பாக நடந்தேறியது. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் அவதாரம் அஞ்ஞான இருளை போக்க அவதரித்தாகும். அது மக்களின் லௌகீக ஆன்மீக விஷயங்களின் மெதுவாக முன்னேறும் கதியை நீக்கி விரைவில் முன்னேற்றம் தரவே அவதரித்துள்ளது. ஆகையால் தத்தாத்ரேயர் காலதேவர் மற்றும் கர்ம தேவதைகளுக்கு ஆணையிட்டார். அவரது ஆணையை ஏற்று அஞ்ஞான சுரூபமாக ஒரு குருட்டு குழந்தையும் லௌகீக ஆன்மீக முன்னேற்ற தடையை குறிக்கும் வகையிலே ஒரு நொண்டி பையனும் ராஜசர்மாவிற்கு பிறந்தனர். சுமதியும் ராஜசர்மாவும் அவர்களது இரண்டு குழந்தைகளும் ஊனமுற்றவர்களாக பிறந்தது பற்றி வருத்தத்தில் இருந்தனர். அயனவில்லியில் ஒரு புகழ்பெற்ற விக்னேஸ்வரர் கோவில் இருந்தது. ஒருமுறை அவர்களது உறவினர்கள் விக்னேஸ்வரரின் பிரசாதத்தை பீடிகாபுரத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள். சுமதியும் ராஜசர்மாவும் அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்றிரவு கனவில் சுமதி மகாராணிக்கும் ஐராவதம் தோன்றியது. பின்வரும் நாட்களில் சங்கு சக்கரம், கதை, தாமரை, சூலம், பற்பல தேவதைகள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள் மற்றும் சத்புருஷர்கள் கனவில் தோன்றிக்கொண்டே இருந்தனர். பின்னர் சில நாட்களில் விழித்து கொண்டிருக்கும் பொழுதே தெய்வானுபவங்களை பெறத் தொடங்கினார். கண்களை மூடினால் தவம் செய்யும் யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், தெய்வீக ஒளி பொருந்திய திரு உருவங்கள் திரையில் காட்சிகள் காண்பது போல தோன்றலாயின. சுமதி மகாராணி
தன் தந்தை பாப்பன்னாரியாவை இது பற்றி கேட்டபோது, இவை அனைத்தும் தெய்வாம்சங்களுடன் கூடிய ஒரு மகாபுருஷர் தோன்றப்போகிறார் என்பதையே காட்டுகின்றன. சுமதி மகாராணியின் மாமா ஸ்ரீதர் பண்டிட் சுமதி சூரிய கிரகத்தின் ஜன்ம நட்சத்திரமான விசாகத்திற்கும் ராமனின் அவதாரத்திற்கும் தொடர்பு உண்டு. சந்திர கிரகத்தில் ஜன்ம நட்சத்திரமான கிருத்திகைக்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் போராடத்தில் ஜனித்த செவ்வாய்க்கும் லக்ஷ்மி நரசிம்ம அவதாரத்திற்கும் திருவோணத்தில் ஜனித்த புதனுக்கும் புத்தாவதாரத்திற்கும் பூர்வ பல்குனி நட்சத்திரத்தில் ஜனித்த குருவிற்கும் விஷ்ணுவிற்கும் தொடர்பு உண்டு. பூச நட்சத்திரத்தில் ஜனித்த வெள்ளிக்கும் பார்கவ ராமனிற்கும் ரேவதியில் ஜனித்த சனிக்கும் கூர்மாவதாரத்திற்கும் பரணியில் ஜனித்த ராகுவிற்கும் வராகவதாரத்திற்கும் ஆயுள் எழுத்தில் ஜனித்த கேதுவிற்கும் மத்தியாவதாரத்தில் தொடர்பு உண்டு. ஸ்ரீ, நீ கேள்வி கேட்டிருக்கும் இந்த நேரம் ஒரு தெய்வீக ரகசியத்துடன் தொடர்பு உள்ளது. என் மனதில் என்ன தோன்றுகின்றது என்றால், இந்த மகா பிரபஞ்சத்தையும் கோடானு கோடி கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ தத்தாத்திரேயரே அவதரிக்கப் போகிறாரோ என்று தோன்றுகின்றது என்று கூறினார். ஸ்ரீ தத்தரின் பெருமையும் காலங்களை கடந்து அருளும் மகிமையும். இந்த தகவலை சுமதி மகாராணி ஸ்ரீ ராஜசர்மாவிற்கு தெரிவித்தாள். ராஜசர்மா காலாக்னி சமான தத்தரிடம் பூஜையின் பொழுது இது பற்றி கேட்பதாக தெரிவித்தார். காலாக்னி சமான தத்தர் பூஜையை யாரும் பார்க்கக்கூடாது. பூஜை முடிந்தவுடன் ஸ்ரீ தத்தாத்திரேயர் மனித உருவில் நேருக்கு நேர் அமர்ந்து பேசுவார். பின்னர் அவர் விக்கிரகத்தில் மறைந்து விடுவார். இது ஒரு தினசரி நிகழ்ச்சியாகும். ராஜசர்மா அல்பமான விஷயங்களையோ தன் சொந்த பிரச்சனைகளையோ அவரிடம் கேட்க மாட்டார். அந்த நாள் பூஜையின் பொழுது ஸ்ரீ தத்தாத்ரேயர் மிகவும் அமைதியாக காணப்பட்டார். பூஜை முடிந்த பின் ஸ்ரீ தத்தாத்ரேயர் ராஜசர்மா முன் அமர்ந்தார். அவர் ஸ்ரீதரா வா என்று அழைத்தார். ஒரு உருவம் ஸ்ரீ தத்தாத்ரேயரிடமிருந்து வெளிவந்து தியானத்தில் ஸ்ரீ தத்தர் முன் தியானத்தில் ஆழ்ந்தது. மீண்டும் அவர் விரலை காண்பித்து ஸ்ரீதரா வா என்று அழைத்தார். உடனேயே அந்த உருவம் ஸ்ரீ தத்தாத்ரேயருடன் கலந்து ஐக்கியமாகிவிட்டது. ராஜசர்மா திகைப்படைந்தார். ஸ்ரீ தத்தாத்ரேயர், நீ பார்த்த உருவம் வரும் காலங்களில் வர இருக்கும் என்னுடைய அவதாரங்களில் ஒன்றாகும். நான் அழைக்கும் பொழுது முக்தி அடைந்து என்னுடன் ஐக்கியமான ஆத்மாக்களும் நான் அழைத்தால் வெளியே வந்தே ஆக வேண்டும். நான் போங்கள் என்று ஆணையிடும் பொழுது உடனே திரும்பிச் செல்ல வேண்டும். என்னுடைய திருவிளையாடல்கள் இந்த பூமியில் மட்டும் நிகழ்பவை அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அண்டங்களும் என் கையில் உள்ள விளையாட்டு பொம்மைகள்தான். நான் ஒரு உதை விட்டால் பல லட்சம் யோஜனை தொலைவு தூரம் சென்று விழுவார்கள். நான் பிறப்பையும் இறப்பையும் கடந்தவன். இவ்வாறு கூறிக்கொண்டே ஸ்ரீ தத்தாத்ரேயர் ராஜசர்மாவின் பூர்வ மத்தியில் தொட்டார். உடனேயே ராஜசர்மாவிற்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது. அவர் விஷ்ணு தத்தா என்ற பெயரில் ஒரு யுகத்தில் பிறந்து அவரது மனைவி சுஷிலா சோமி தேவம்மா என்ற பெயரில் அப்பொழுது பிறந்திருந்தால் கடந்த கால நினைவுகள் முழுவதும் அவருக்கு தோன்றியது. ஸ்ரீ தத்தாத்ரேயர், அந்த யுகத்தில் நான் முன் தோன்றிய பொழுது
உன்னை ஏதாவது வரம் கேட்க சொன்னேன், நீ சரியான வரத்தை கேட்கவில்லை. நீ உங்கள் வீட்டிற்கு சிராத தினத்தன்று பிராமணார்த்தம் சாப்பாட்டிற்கு வருமாறு அழைத்தாய். நாம் சூரியன் மற்றும் அக்னியுடன் சேர்ந்து சிராத உணவு உட்கொண்டேன். உன் முன்னோர்களுக்கு நிரந்தர பிரம்மலோக பதவி பிராப்தியை அளித்தேன். நான் ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபராக அவதரித்திருக்கிறேன். கடந்த 100 ஆண்டுகளாக நான் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபராக யோகி சத்புருஷர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றேன். திரேதாயுகத்தில் பாரத்வாஜ முனிவர் பீடிகாபுரத்தில் சவித்ரு காடக சயனம் என்ற யாகம் செய்தார். அந்த யாகத்தின் சாம்பல் பெரிய மலைகளாக மாறிவிட்டன. ஹனுமான் அந்த சாம்பலை சொர்க்கம் பூலோகம் பாதாளலோகம் என அனைத்து லோகங்களுக்கும் எடுத்து சென்றார். மத்திய லோகத்தில் இந்த சாம்பல் இமய மலையில் உள்ள துரோணகிரி மற்றும் சில பகுதிகளில் தூவப்பட்டது. அனுமான் அந்த சாம்பலை தூக்கிச் செல்லும் பொழுது ஒரு சுறு துளி காந்தர்வ நகரத்தில் விழுந்தது. காந்தர்வ நகரம் பீமா மற்றும் அமராஜ நதிகளின் சங்கமத்தில் உள்ளது. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபராக என் அவதாரத்தை முடித்து கொண்ட பின் மீன லக்னத்தில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியாக அவதாரம் எடுப்பேன். கந்தர்வ நகரில் பல்வேறு லீலைகளை புரிந்து 300 வருடங்களுக்கு ஸ்ரீசைலத்தில் உள்ள கதலீவனத்தில் தபோ சமாதியில் இருப்பேன். அதன் பிறகு பிரஜாபுரத்தில் சுவாமி ஸ்மர்தா என்ற பெயரில் வாழ்ந்து என் உடலை சனி மீன ராசியில் பிரவேசிக்கும் பொழுது விட்டுவிடுவேன். மேற்கண்டவாறு காலாக்னி சமான தத்தர் பூஜையின் போது வரப்போகும் தன் அவதாரத்தை ராஜசர்மாவிற்கு பூஜையின் போது விளக்கினார். ராஜசர்மா ஸ்ரீ தத்தாத்ரேயர் கூறியவைகளை தன் மனைவியிடம் கூறினார். சத்திய ருஷீஸ்வர பாபன்னாரியா, குழந்தாய் ராஜசர்மா, நீ பக்தியுடன் முன்னோர்களின் வருட சிரார்த்தத்தின் பொழுது ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கும் சூரிய பகவானுக்கும் அக்னிக்கும் போஜனம் அளித்தாய். தத்தர் இந்த ஜென்மத்திலும் உன்னிடம் ஏதோ ஒரு ரூபத்தில் உணவு கேட்பார். அன்றைய தினம் சிரார்த்த தினமாக இருப்பினும், நடத்தி கொடுக்க வந்திருக்கும் அதிதிகளுக்கு போஜனம் ஆகாமல் இருப்பினும் எந்தவித தயக்கமும் இன்றி தத்தருக்கு உணவு படைப்பாயாக. குழந்தாய் சுமதி, இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளவும் என்று ஆணித்தரமாக கூறினார். சங்கர்பட், ஸ்ரீ தத்தாத்ரேயனின் திருவிளையாடல்கள் நம்ப முடியாததாக, நாம் சிந்திக்க கூட பார்க்க முடியாதவைகளாக, நாம் இதுவரை கேட்காதவைகளே ஆகும் என்று சொல்லிய திருமலாதாஸ் மேலும் தொடர்ந்தார். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் ஜனனம். ஒரு மகாலய அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்ய ஸ்ரீ ராஜசர்மா ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது வாசலில் பவதி பிக்ஷாம் தேஹி என்று ஒரு குரல் கேட்டது. அந்த அவதூதருக்கு சுமதி மகாராணி பிக்ஷை போட்டாள். அவர் அவளிடம், ஏதேனும் வரம் கேள், கொடுக்கிறேன் என்றார். அதற்கு சுமதி, சுவாமி, நீங்கள் ஒரு அவதூதர், உங்கள் வாக்கு நிச்சயம் பலிக்கும். பெரியோர்கள் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் விரைவில் அவதரிக்கப் போவதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீ தத்தாத்ரேயர் எந்த ரூபத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றார்? கடந்த 100 வருடங்களாக பிரபுதத்தர் இந்த பூமியில் சுற்றித் திரிவதாக கேள்விப்படுகின்றேன். என்னை ஏதாவது வரம் கேட்க சொன்னீர்கள். ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று கூறினாள். இதை கேட்டவுடன் அந்த அவதூதர் உலகமே அதிரும் அளவிற்கு சிரித்தார். சுமதி மகாராணிக்கு ஒரு கணம் பிரபஞ்சமே மறைந்து போய்விட்டது போன்ற பிரம்மை ஏற்பட்டது. ஒரு வசீகரமான துறவு ஆடை அணிந்த 16 வயது இளம் சிறுவன் அவள் முன் தோன்றி, அம்மா, நானே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபன், நானே ஸ்ரீ தத்தாத்ரேயன். நீ அவதூதர் உருவில் இருந்த என்னிடம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாய். உன்னை சந்தோஷப்படுத்தவே நான் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபராக காட்சியளிக்கின்றேன்.
என்னுடைய இந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரிடம் உனக்கு வேண்டியது எதையும் நீ கேட்கலாம். நீ எனக்கு பிக்ஷை அளித்தாய், எனவே உனக்கு சில வரங்கள் நான் கைமாறாக தர விரும்புகின்றேன். இந்த உலகத்தில் மக்கள் பாவச் செயல்களை வேண்டுமென்றே செய்து கொண்டு பாவங்களை சேர்த்துக் கொள்கின்றார்கள். சத்காரியங்களை பலன் கருதி செய்தால் புண்ணியங்கள் வந்து சேருகின்றன. எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் செய்யும் செயல்களுக்கு அகர்மா என்று பெயர். அந்த அகர்மாவினால் ஏற்படும் புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப மற்றொரு பலனை கொடுத்தாக வேண்டும். புண்ணியமோ பாவமோ வரும். இது கடவுளின் சித்தாந்தத்தில் இருக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை கொண்டு கௌரவரை கொலை செய்ய செய்தார். இது அர்ஜுனன் செய்த அகர்மாவின் பலன். அந்த கொலை எந்த ஒரு பாவத்தையும் தராதது. கௌரவரை கொல்ல வேண்டும் என்பது தெய்வ இச்சையாகும். நீயும் உன் கணவரும் அநேக அகர்மாக்கள் செய்துள்ளீர்கள். ஆகையால் உலக நன்மைக்கென ஏதேனும் செய்யப்பட வேண்டும். உன் வரத்தை தயக்கமின்றி கேள், நான் நிச்சயமாக தருகிறேன் என்று கூறினார். சுமதி மகாராணி ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் தெய்வீக ஒளி பொருந்திய அழகான உருவத்தைக் கண்டு அவர் சரணங்களிலே விழுந்து நமஸ்காரம் செய்தாள். அவளை ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தூக்கி, அம்மா, ஒரு தாய் தன் மகனின் காலில் விழுவது வேடிக்கையாக இருக்கின்றது, அது குழந்தையின் ஆயுளையும் குறைக்கும் என்றார். பின்னர் சுமதி வணங்கி வேண்டினாள், ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரே, நீங்கள் என்னை அம்மா என்று அழைத்தீர்கள், ஆகையால் எனக்கு நீங்கள் உங்கள் தாயாக ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். எனவே நீங்கள் எனக்கு குழந்தை போலாகும். உங்கள் வாக்கு எப்படியும் சித்தியாகும். எனவே உங்கள் வாக்கு உண்மையாகும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும். தயவு செய்து எங்கள் மகனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினாள். பின்னர் ஸ்ரீ சரணர், ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். நீ பார்த்த இதே கோலத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபராக பிறப்பேன் என்று வாக்களித்தார். தாய் மகன் காலில் விழுவது குழந்தையின் ஆயுளை குறைத்துவிடும். நான் தர்மத்தின் பாதையை மீறமாட்டேன். ஆகையால் 16 வயது வரை மட்டுமே உங்கள் குழந்தையாக இருப்பேன் என்று கூறினார். அதை கேட்டு சுமதி அடத் தொடங்கினாள். ஆகா, என்ன தவறு நடந்துவிட்டது? 16 வயது வரைதான் வாழ்க்கை என்றால் எப்படி என்றால், அதற்கு ஸ்ரீபாதர், அம்மா, நான் 16 வயது வரை உங்கள் விருப்பப்படி வாழ்ந்து வருவேன். 16 வயதிற்கு பிறகு ஒரு மகனை நண்பனை போல பார்க்க வேண்டும். நிபந்தனைகள் ஒன்றும் கூறக்கூடாது. நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள் என்று கூறி வற்புறுத்தக்கூடாது. நான் ஞானியாகி உலகெங்கும் என் விருப்பம் போல் சுற்றி வர எனக்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். நீங்கள் இதை மீறினால் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் அந்த இடத்தை விட்டு உடனே விலகிவிட்டார். சுமதி மகாராணி சற்று நேரம் வாயெடுத்து பேச்சற்றவனாய் நின்றாள். நடந்த நிகழ்ச்சிகள் முழுவதையும் தன் கணவனிடம் விவரித்தாள். சுமதி, வருத்தப்படாதே. ஸ்ரீ தத்தாத்ரேயர் இதுபோல் நம் வீட்டில் வந்து பிக்ஷை கேட்பார் என்று உன் தந்தை முன்னமே குறிப்பால் உணர்த்தி இருக்கின்றார். ஸ்ரீ தத்தர் ஒரு கருணை கடல். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் முதலில் பிறக்கட்டும், மற்றதை பற்றி பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று ஆறுதல் கூறினார். அவதூதர் அப்பலராஜ சர்மா வீட்டிற்கு வந்த விவரம் காட்டு தீ போல ஊர் எங்கும் பரவியது. பிராமணர்கள் சாப்பிடுவதற்கு முன்னமேயே மகாலய அமாவாசை தினத்தன்று புக்ஷை அளிப்பது முறையன்று என்றனர். ஸ்ரீ பாப்பண்ண அவதானி ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் பிறப்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. அவதூதர் முன் நமஸ்காரம் செய்வது நன்றே. ஆகையால் சுமதி செய்ததில் எந்தவித தவறும் இல்லை. ஒரு குழந்தை முன் நமஸ்காரம் செய்வதுதான் குழந்தையின் ஆயுளை குறைக்கும். ஒரு அவதூதர் முன் நமஸ்காரம் செய்வதில் தவறில்லை என்றார். பீடிகாபுர பிராமணர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் பொறாமைப்பட்டவர்கள். நரசாவதானி என்ற பிராமணர் இதில் மிகவும் பொறாமை கொண்டவராக இருந்தார். அமாவாசை தினத்தன்று அனைவரும் அவரவர்களின் முன்னோர்களின் நினைவாக தர்ப்பணம் செய்வதில் கருத்தாக இருப்பார்கள். அன்று பிராமணர்கள் கிடைப்பது அரிது. இருந்தாலும் பாப்பன்னாரியா அப்பலராஜா சர்மா வீட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று கூறினார். ஸ்ரீ ராஜசர்மா தியானத்தில் காலாக்னி சமான தத்தருடன் இருந்தபோது 3 அதிதிகள் வந்து சேர்ந்தனர். பித்ருகாரியம் எந்தவித தடங்களும் இன்றி நன்றே நிறைவேறியது.
குழந்தாய் சங்கரபன், இன்றைய தினங்களில் வைசியர்களுக்கு உபநயனம் செய்து கொள்ளும் யோகியதை உள்ளதா என்ற ஒரு சூடான விவாதம் ஏற்பட்டுள்ளது. பிராமணர் சங்கம் கூடியது. வங்காளத்தில் நவதீப்பை சேர்ந்த ஞானி அசுஜோஷ் என்பவர் பாத்தகயா க்ஷேத்திரத்திற்கு வந்தார். அவரிடம் பழைய நாடி சாஸ்திர ஓலை சுவடிகள் இருந்தன. அந்த பண்டிதர்கள் அவரையும் பிராமணர் சங்கத்திற்கு அழைத்தனர். ஸ்ரீ பாப்பன்னஹரியா, வேத சாஸ்திரத்தில் பிராமணர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் மூவரும் சமநிலை உடையவர்கள். ஆகையால் உபநயனம் அவர்களுக்கு வேதோக்த உபநயனம் உண்டு. மற்றவர்களுக்கு உபநயனம் அவரவர்கள் விருப்பப்பட்டால் புராண முறைப்படி செய்யலாம். ஜாதி, பாலினம், வயது இவை ஞானம் அடைய தடை ஆகாது. வைசியர்களில் முனிவர்கள் சித்தர்கள் உண்டு. லாபாத என்ற வைசிய முனிவர் ஸ்ரீ தத்தரின் கிருபையால் சித்தரானார். இந்த லாபாத மகரிஷியின் கிருபை இருந்தால்தான் மனிதன் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி அடைவான். ஸ்ரீ பாப்பனார்யாவின் கருத்து அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டது. நரசாவதானி என்பவருக்கு இந்த முடிவு வேதனை அளிப்பதாக இருந்தது. அவர் எதிலும் எதிர்வாதம் புரிவதில் வல்லவராக இருந்தார். அவர் அம்பாள் பகலாமுகியின் பக்தர். தினமும் அவர் பகலாமுகியை வழிபடுவார். அவர் முகம் கழுவிக்கொண்டு சில மந்திரங்கள் ஜபம் செய்து பகலாமுகியின் அருள் பெற்று விவாதம் செய்ய தொடங்குவார். அந்த நேரங்களில் அவரை வெல்லுவது அரிதாக இருக்கும். ஸ்ரீ பாப்பன்னாரியா கோடிக்கணக்கான முறை காயத்ரி மந்திரம் கூறி உருவியற்றியவர்தான் இவர்கள். இருவரும் நேருக்கு நேராக இதுவரை விவாதத்தில் ஈடுபட்டதில்லை. நரசாவதானி முகத்தை கழுவிக்கொண்டு மந்திரம் தியானம் செய்ய தொடங்கினார். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் சிறு வயது முதலே தாத்தாவுடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். ஆகையால் அவர் தாத்தாவுடன் பிராமணர் சங்க கூட்டங்களுக்கு வந்து கொண்டிருந்தார். யாரும் அந்த இளம் சிறுவனை தடை கூறியது இல்லை. அன்று ஸ்ரீ வல்லபர் அங்கு இருப்பது நரசாவதானிக்கு இடைஞ்சலாக இருந்தது. சிறந்த பிராமணர் அறிஞர் சபையில் இது போன்ற சிறுவன் இருப்பது உச்சிதம் அல்ல என கருதினார்கள். எனவே விவாதம் தொடங்கும் முன் பகலாதேவி மந்திரம் கூறிவிட்டு ஸ்ரீபாதரிடம் அவர் அங்கு வந்துள்ள காரணத்தை வினவினார். தாத்தா அழைக்காமல் வந்து பங்கேற்பது சரியானதல்ல. நீங்கள் என்னை முறைப்படி அழைத்ததால் தான் வந்தேன். என்னை போகச் சொன்னால் நான் போய்விடுவேன். எனக்கு என்ன, நான் சுதந்திரமானவன், நான் சிறு பையன் என்று கூறினார். நரசாவதானி இடிபோல் முழங்கி ஸ்ரீபாதர் அங்கிருந்து போக வேண்டும் என்று முழங்கினார். ஸ்ரீ ராஜசர்மா தன் மகனை அழைத்து கொண்டு வெளியேறினார். விவாதங்கள் செய்ய விரும்பிய நரசாவதானிக்கு விவாதத்தை ஆரம்பிக்க முடியவில்லை. அதிக பிரயத்தனம் செய்தும் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரவில்லை. இதை கவனித்துக் கொண்டிருந்த அசுதோஷ் விழுந்து விழுந்து சிரித்தார். எனவே பாப்பன்னாரியா அவர்களின் கூற்றுப்படி வேதோக்த உபநயனம் வைசியர்களுக்கும் உகந்ததுதான் என்கிற முடிவு ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அசுதோஷ் வைத்திருந்த நாடி புத்தகத்தை கொண்டு ஒரு முடிவு எடுத்தனர். அந்த நாடியில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் பிறந்த நேரத்தை சாந்திரசிந்து வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சூத்திரப்படியே கணக்கிட வேண்டும் என்று கூறினர். ஸ்ரீபாதர் ஸ்ரீவல்லபர் கணேச சதுர்த்தி அன்று சித்திரை நட்சத்திரம் சிம்ம லக்னத்தில் துலாராசியில் விடியற் காலை பிறந்துள்ளார். ஸ்ரீபாதரை பற்றி அவர் ஸ்ரீ தத்தரின் ஒரு அவதாரம் என்றும் அவரது பாதத்தில் அனைத்து தெய்வீக குறியீடுகளும் உள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே ஸ்ரீபாதர் ஸ்ரீவல்லபர் என்ற பெயர் அவருக்கு பொருத்தமானது. மேலும் அவரது ஜாதகத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது எனவும் காலப்போக்கில் திரிபுராவை சேர்ந்த அக்ஷயகுமார் என்ற ஜெயின மதத்தவர் மூலம் வந்தடையும் என்றும் இருந்தது. இவை அனைத்தும் தெய்வீக திருவிளையாடலுக்கேற்ப தெய்வீகமான நாளில் பீடிகாபுரம் வந்தடையும். அசுதோஷ் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை தரிசிக்க அவர் வீட்டிற்கு சென்றார். ஸ்ரீபாதர், இன்று சிந்திரை நட்சத்திரம். என்னை யாராவது பிறந்த நட்சத்திரத்தன்று பூஜை செய்தால் நான் மிகவும் சந்தோஷமடைவேன். நீ உண்மையான தூய பக்தியுடன் இங்கு வந்துள்ளாய். நான் உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார். பின் அசுதோஷ், சுவாமி, நரசாவதானி ஒரு தீவிர பகலாமுகி பக்தர். அவர் உதவியால் நான் அம்பிகை தரிசனம் செய்யலாம் என எண்ணியிருந்தேன்.
என் ஆசை நிராசையானது, அம்பிகை அவளுடன் கோபமாக இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லும்பொழுது, ஸ்ரீபாதர் உடனடியாக, நான் சாக்ஷாத் அவர் பூஜிக்கும் அம்பிகைதான், நரசாவதானியின் சூக்ஷ்ம உடலுடன் அம்பிகை இருந்தாள், என்னை வெளியேறும்படி கூறிய க்ஷணத்திலேயே அவள் என்னுடன் ஐக்கியமாகிவிட்டாள். நானே அனைத்து ஆண் தெய்வங்கள் மற்றும் பெண் தெய்வங்களின் வடிவம் ஆவேன். அம்பிகை தரிசன பாக்கியம் பெறுவாய் என்று கூறிக்கொண்டே அசுதோஷுக்கு முன்பு அவர் பகலாமுகி அம்பியை அம்பிகையாக தரிசனம் அளித்தார். முழு திருப்தியுடன் அசுதோஷ் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள பென்சலா கோணா என்ற ஊருக்கு கிளம்பி சென்றார். ஸ்ரீபாதர் ஆணைக்கு இணங்க பெனுசிலா கோணா காட்டில் உள்ள கண்வ மகரிஷியின் தபோலோகத்தை சென்று அடைந்தார். ஸ்ரீபாதர் அவரிடம், அவர் மகாராஷ்டிராவில் கண்வ கோத்திரத்தில் வாஜசனேய பிரிவில் பிறப்பார் என்றும், அப்போது வந்து அவரை ஆசீர்வாதம் செய்வது மட்டுமல்லாமல் அவருடைய பிரதம சிஷ்யர்களில் ஒருவராக இருப்பார் என்றும் கூறினார். அப்போது ஸ்ரீபாதரின் மிக மிக அதிசயமான திருவிளையாடல்களை கண்களுக்கு விருந்தாகும். அப்போது அந்த திருவிளையாடல்களை காணும் பாக்கியம் பெறலாம் என்றும் கூறினார். ஸ்ரீபாதர் அவனை உடனடியாக கிளம்பி போகச் சொன்னார். பின்னர் நான் சங்கர்பட்டாகிய நான், ஐயா நீங்கள் கண்ட ஸ்ரீபாதரின் பிற அற்புதங்களை கூறவும் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு திருமலாதாஸ் கூறத் தொடங்கினார், சங்கர்பட், நரசாவதானி பாப்பன்னாரியாவுடன் பகைமை கொண்டிருந்தார். அவரை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று நேரம் பார்த்து கொண்டிருந்தார். தன் இஷ்ட தெய்வமான பகலாமுகியின் அன்பு குறைவதற்கு பாப்பன்னாரியாவே காரணம் என்று நினைத்து கொண்டிருந்தார். பாப்பன்னாரியா தந்திர சக்தியால் தன் மந்திர சக்தியை இழக்கச் செய்துவிட்டார் என அனைவரிடம் கூறிக்கொண்டிருந்தார். அவர் ஸ்ரீ பாத வல்லபரின் பிறப்புக்கான விவரங்கள் அறிந்து மிகவும் கவலைப்படத் தொடங்கினார். நாடி ஜோதிடம் முழுவதுமாக நம்புவதற்கில்லை என்றும், பாப்பன்னாரியா மீன் உண்ணும் வங்காள பிராமணருக்கு போஜனம் அளித்தது தவறு என்றும் கூறிக்கொண்டிருந்தார். மேலும் பூரண பிரம்மமாக எவரும் அவதரிக்க முடியாது எனவும், ஸ்ரீபாதரை போன்ற சிறுவன் சர்வ வியாபி சர்வ வல்லமையும் சர்வோத்தமராகவும் இருக்கும் தத்தாத்திரேயராக இருக்க முடியாது எனவும் விவாதித்தார். ஸ்ரீபாதரின் அதீதமான செயல்களான குழந்தையிலிருந்தே ஓம் என்கிற பிரணவத்தை உச்சரிப்பதையும், தொட்டிலில் இருக்கும் வயதிலேயே வடமொழி புராணங்களை பற்றி பேசுவதும், வயதிற்கு மீறி அபார ஞானத்தை வெளிக்காட்டுவதையும் கேலியாகவும் தவறாகவும் நரசாவதானி சித்தரித்து கொண்டிருந்தார். ஒரு காலமான மிகச்சிறந்த பிராமணனின் ஆவி அவர் உடலில் புகுந்து இத்தகைய வினோதங்களை செய்வதாகவும், ஸ்ரீ குக்குடேஸ்வரர் ஸ்வயம்புலிங்க வடிவிலான தத்தாத்திரேயர் தான் உண்மையிலேயே வரம் அளிப்பார் என்றும், இந்த சிறு பாலகனை ஸ்ரீ தத்தராக பாவிக்கக்கூடாது என்றும் கூறினார். ஸ்ரீபாதர் பிறந்தபொழுது ஒரு மூன்று தலை நாகம் அவர் சென்ற இடமெல்லாம் சென்று 18 நாட்கள் வரை அவருக்கு காவலாக இருந்தது. அவருடைய பிறப்பும் தாயின் மணி வயிற்றிலிருந்து ஒரு ஒளி வல்லமாக வெளிப்பட்டது. சுமதி மகாராணி அவர் பிறந்தவுடன் மயக்கமடைந்து விட்டார். இன்னிசை வாத்தியங்களின் இனிய மங்கள ஒளிகள் பிரசவ அறையிலிருந்து முழங்கின. சற்று நேரம் கழித்து ஒரு அசரீரி அனைவரையும் அறையை விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டது. 4 வேதங்கள் 10 புராணங்கள் மிக சிரேஷ்டமான சிரோன்மணிகள் தெய்வீக ஒளி வடிவத்தில் ஸ்ரீ பாதரிடம் வந்து சேர்ந்தன. வேத மந்திரங்கள் அறைக்கு வெளியே கேட்டன. சற்று நேரத்தில் அமைதி நிலவியது. இந்த அபூர்வமான நிகழ்ச்சிகள் ஆச்சரியமாகவும் நினைத்து பார்க்க கூட முடியாதவைகளுமாக பாப்பன்னாரியாவுக்கே இருந்தன. ஸ்ரீபாதர் பிறந்து 1 வருடம் கிடந்தது. தாத்தா
பாப்பனாரியாவுடன் சிறந்த வேத விற்பன்னர்கள் பங்கேற்கும் விவாதங்களுக்கு சிறு குழந்தையாக இருப்பினும் ஸ்ரீபாதர் உடன் சென்றார். ஸ்ரீ சரணர் வயதில் சில மாதங்களே ஆன குழந்தையாயினும் அவர்களிடையே சுதந்திரமாக நடமாடி வேத புராண கதைகளை விவரிக்கவும் ஆச்சரியம் தரும் அற்புதங்களையும் செய்து காட்டினார். பீடிகாபுரவாசிகள் ஏதோ ஒரு காலமான மிகச்சிறந்த ஞானியின் ஆவி அவர் உடலில் புகுந்து இத்தகைய வினோதங்களை செய்வதாக எண்ணிக்கொண்டிருந்தனர். பாப்பன்னார் யாவும் ஸ்ரீ ராஜசர்மாவும் இக்குழந்தைக்கு சரியான மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் அவரை தத்தாத்திரேயன் அவதாரமாக தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள் என்றும் பேசிக்கொண்டனர். பீடிகாபுரத்தருகே இருப்பது பாதகயா எனப்படும் க்ஷேத்திரம். இது தென்புலத்தோர் கடன் தீர்க்க மிகச்சிறந்த சேத்திரம். அங்கே ஆவிகளுடன் பேசக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய சில தந்திரவாதிகள் வசித்தனர். அதனால் ஸ்ரீ பாதரின் உடலில் ஆவி குடிகொண்டிருக்கலாம் என்ற பேச்சு வலுப்பட்டது. மான் மல்யாதிபுரத்திலிருந்து வந்து ஸ்ரீ பாப்பன்னார் யா மற்றும் ஸ்ரீ ராஜசர்மா வீட்டில் துணிகளை துவைத்து கொண்டிருந்தேன். நரசாவதானியின் வீட்டு வண்ணான் முதுமையின் காரணமாக இறந்து விட்டிருந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் கோக்கநாடம் என்ற ஊருக்கு இடம் பெயர்ந்து விட்டான். ஆகையால் நானே நரசாவதானி வீட்டு துணிகளையும் துவைக்க வேண்டியதாயிற்று. எனக்கு ஸ்ரீ பாப்பன்னாரியாலு வீட்டில் அதிக நெருக்கம் இருந்ததால் ஆன்மீக நாட்டம் அதிக உள்ளவனாக மாறிவிட்டேன். ஆன்மீகத்தை என்னுள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. நான் துவைக்கும் வேலையை என் மகன் ரவிதாசிடம் ஒப்படைத்து விட்டேன். நரசாவதானியை காண நேர்ந்தால் எனக்கு வயிற்றில் தொந்தரவு ஏற்பட்டுவிடும். இன்று என்னால் உணவு உட்கொள்ள முடியாது. என்னால் நல்ல எண்ணங்கள் ஆசை உடையவர்களின் வீட்டு துணிகளை மட்டுமே துவைக்க முடிந்தது. ரவிதாஸ் என் முதல் மனைவிக்கு பிறந்த மூத்த மகன். எனக்கு பதிலாக ரவிதாஸ் நரசாவதானியின் வீட்டு துணிகளை துவைத்து கொண்டிருந்தான். இது எப்படியோ நரசாவதானிக்கு தெரிந்துவிட்டது. அவர் என்னையே அவர் வீட்டு துணிகளை துவைக்குமாறு உத்தரவிட்டார். பெரியோரது ஆணைக்கு கீழ்படிய வேண்டும் என்பதால் ஸ்ரீ பாதரின் பெயரை சொல்லிக்கொண்டே நான் அவர் வீட்டு துணிகளை துவைத்து கொண்டிருந்தேன். ரவிதாஸ் அவற்றை நரசாவதானியின் வீட்டிற்கு எடுத்துச் சென்று கொடுப்பான். அந்த துணிகளை அணியும் போது நரசாவதானி உடலில் தேளும் பூரான்களும் ஊர்வது போல உணர்ந்தார். ஆனால் வீட்டில் இருந்த மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. நரசாவதானிக்கு உடல் முழுவதும் தீயினால் சுடுவது போல இருந்தது. துணிகள் அவருக்கு நெருப்பினால் செய்யப்பட்டவை போல தோன்றின. அதற்காக அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பினார். ஏதோ மந்திரம் செய்து அவரது துணிகளில் தீய சக்தியை ஏற்றிவிட்டதாகவும் இந்த குற்றத்திற்காக நான் தண்டிக்கப்படுவேன் என்றும் கூறினார். பஞ்சாயத்து தலைவரிடம் எடுத்துச் சென்று குற்றம் சாட்டாக கூறினார். அவர் என்னை குற்றமற்றவன் என்று தீர்ப்பு கொடுத்தார். குடந்தாய் சங்கரா, ஸ்ரீ பாதரின் செயல்முறைகள் எல்லளவும் நாம் சிந்திக்க இயலாதவை. நான் பஞ்சாயத்து தலைவரின் வீட்டிலிருந்து திரும்பியவுடன் ஸ்ரீ பாதர் என் வீட்டிற்கு 16 வயது பாலகனாக வந்தார். அவர் பிறந்தது முதலே பக்தர்களுக்கு அவர் இஷ்டப்பட்ட வயதினராக காட்சியளித்து வந்தனர். இது ஸ்ரீ பாதருடன் நேரடி தொடர்பு கொண்டவர்களுக்கு அவரது லீலைகளை காண்பவர்களுக்கு சாதாரணம். நான் வியப்பில் வாயடைத்து தாழ் பணிந்து, ஐயா, நீங்கள் ஆச்சாரம் மிகுந்த பிராமண குலத்தில் பிறந்தவர். எங்களை போன்ற வண்ணான்களின் குடியிருப்புகளுக்கு வருவது நல்லதல்ல என்று நமஸ்காரத்துடன் தெரிவித்தேன். அதற்கு ஸ்ரீபாதர், நரசாவதானியை யார் என்று நினைக்கின்றாய்? அவர் அழுக்கு மூட்டைகளை சுமக்கும் வண்ணான், பாவ மூட்டைகளை சுமப்பவர். ஆனால் நீயோ பிரம்ம ஞானத்தை தேடும் மன்னன். ஆகையால் நீயே சிறந்த பிராமணன். நான் உன்னை தேடி வருவது எந்த விதத்திலும் தவறில்லை என்று கூறினார். பின்னர் நான் ஸ்ரீபாதர் கால்களில் விழுந்து அழுதேன். அவர் தன் அமுத மழை பொழியும் கண்களால் என்னை பார்த்தார். தெய்வீக புற்கரங்களால் கீழே இருந்து என்னை தொட்டு தூக்கினார். அவர் பொற்கரங்கள் என் தலையில் வைத்தார். அப்போது என்னுடைய பூர்வ ஜென்மம் முழுவதும் என் நினைவிற்கு வந்தது. என்னுள் யோக சக்தி உத்வேகம் பெற்றது. குண்டலினி சக்தி இயக்கம் பெற்றது. ஸ்ரீபாதர் மெதுவாக அடியெடுத்து வைத்து அமைதியாக மறைந்து விட்டார்.
அரசாவதானி அவர் வீட்டில் முளைக்கீரையை வளர்த்து வந்தார். அவர் வீட்டு முளைக்கீரையை மிக மிக சுவையாக இருந்தது. அதை அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். எவ்வளவு வருந்தி கேட்டாலும் கொடுக்க மாட்டார். ஏதாவது கைமாறாக பிரதிபலன் கிடைக்கும் என்று எண்ணினால் மட்டுமே அவர் கொடுப்பார். ஸ்ரீபாதர் தன் தாயாரை முளைக்கீரையை சமைக்க சொன்னார். அதிலும் நரசாவதானி வீட்டிலிருந்து கீரையை வாங்கி சமைக்குமாறு கூறினார். இது ஒரு முடியாத காரியமாக குதிரை கொம்பாக இருந்தது. அவர் தாத்தா பாப்பண்ணாரியா, என் அருமை ஸ்ரீபாதா, நாளை காலை நீ நரசாவதானியிடம் கீரை கேள். நான் உன்னை அவர்கள் வீட்டிற்கு தூக்கி கொண்டு செல்கிறேன். நரசாவதானி கொடுக்கவில்லை என்றால் நீ வற்புறுத்தக்கூடாது என்றும் கூறினார். ஸ்ரீபாதர் அதற்கு ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் காலை பாப்பனாரியா ஸ்ரீபாதரை நரசாவதானியின் வீட்டிற்கு அழைத்து சென்றார். பாப்பனாரியா ஸ்ரீபாதரிடம் பெரியோரின் ஆசி பெற வேண்டும், அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு ஸ்ரீபாதர் ஒத்துக்கொண்டார். நரசாவதானி அவர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். அவர் பெரிய கொடுமை வைத்திருந்தார். அப்பொழுதுதான் ஒரு சவரக்காரன் வந்து அவருக்கு சவரம் செய்ய தயாராக இருந்தான். தாத்தாவின் தோளில் அமர்ந்திருந்த ஸ்ரீபாதர் நரசாவதானியை நோக்கி நமஸ்காரம் என கைகளை கூப்பி வணங்கினார். நரசாவதானி திடீரென்று இந்த நிகழ்ச்சியால் அதிர்ச்சியடைந்தார். ஸ்ரீபாதரின் கூரிய பார்வை அவரது குடுமியின் மேல் விழுந்தது. அவரது தலையில் இருந்த குடுமி தானாகவே கீழே விழுந்துவிட்டது. அவர் குழப்பம் அடைந்தார். எப்படி குடுமி கீழே சாய்ந்தது என்பது அவருக்கு திகைப்பாக இருந்தது. பின்னர் ஸ்ரீபாதர் தாத்தாவிடம், தாத்தா, நரசாவதானியின் தலையில் இருந்த குடுமி எனக்கு மிகவும் ஆசையாக இருந்தது. அது தானாக இப்பொழுது விழுந்து விட்டது. இந்த நேரத்தில் அவருக்கு மிகவும் பிடித்த முளைக்கீரையை நாம் கேட்பது நன்றாக இருக்காது. அவர் இப்போ வருத்தமாக இருக்கும்போது நாம் ஏன் துக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும்? நம் வீட்டிற்கு போகலாம் என்று கூறினார். அதற்கு பிறகு ஸ்ரீபாதர் முளைக்கீரையை கேட்கவே இல்லை. நரசாவதானி ஸ்ரீபாதர் கும்பிடு போட்டு விளையாடிய திருவிளையாடலை புரிந்து கொண்டார். அவர் தியானத்தில் அமர்ந்தபொழுது அவரையே ஒத்த ஒரு ஒளி பொருந்திய உருவம் அவரிடம் இருந்து வெளிப்பட்டது. நரசாவதானி அதனிடம், நீ யார் என்றும் எங்கு செல்கிறாய் என்றும் கேட்டார். அதற்கு அந்த ஒளி பொருந்திய உடல், நான் உன் உடலில் இருக்கும் புண்ணிய புருஷ சரீரமாவேன். நீ வேதத்தை எண்ணற்ற முறை கூறியிருக்கின்றாய். நீ சுயம்பு தத்தாத்திரேயரை வழிபட்டு இருக்கின்றாய். ஆனால் அந்த தத்தாத்திரேயரே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபராக அவதரித்துள்ள போது அவரை இழிவு செய்தாய். நீ முளைக்கீரைக்கும் உன் குடுமிக்கும் காட்டும் அன்பிலும் பாசத்திலும் லட்சத்தில் ஒரு பங்காவது ஸ்ரீபாதருக்கு காட்டியிருந்தால் உன் பிறப்பு பயனுள்ளதாக ஆகியிருக்கும். பிறவி பயனை அடைந்திருப்பாய். மோகத்தை அழிப்பதே மோட்சமாகும். நீ மோகத்தின் பிடியில் கட்டுண்டு இருக்கின்றாய். நீ விரைவில் துயரத்தை அனுபவிக்கப் போகின்றாய். நீ அவருக்கு முளைக்கீரையை கொடுத்திருந்தால் உன் வறுமையும் நீங்கியிருக்கும். அது மட்டும் இல்லை, உனக்கு அதிக செல்வமும் கிடைத்திருக்கும். நீ உன்னுடைய செயலாலேயே ஒரு சிறந்த வாய்ப்பை இழந்து விட்டாய். இருந்தாலும் ஸ்ரீபாதர் ஒரு கருணை கடல். அவர் இந்த அவதாரத்தை முடித்து கொண்டு மீண்டும் ஒரு அவதாரம் எடுப்பார். அப்பொழுது நீ ஏழை பிராமணனாக பிறந்து உன் வீட்டில் அப்பொழுதும் முளைக்கீரையை வளர்ப்பாய். அப்போது சரியான நேரத்தில் மீண்டும் உன் உடலில் புகுவேன். அதன் பிறகு ஸ்ரீபாதர் உங்கள் வீட்டிற்கு வந்து நீ அன்புடன் சமைத்து பரிமாறும் கீரை பொரியலை சாப்பிட்டு விட்டு உனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அளிப்பார். எப்படி இருந்தாலும் நான் இப்பொழுது உன்னை விட்டு செல்கின்றேன். ஸ்ரீபாதர் வணங்கியது உன்னை அல்ல, என்னை. உன்னுடைய புண்ணிய புருஷ ஸ்வரூபமான என்னை உன்னிடமிருந்து விலக்கி அவருடன் ஐக்கியமாவது அவர் இட்ட ஆணையே ஆகும். ஸ்ரீபாதரின் வணக்கத்தை ஏற்றதால் உன்னுள் இருந்த புண்ணிய புருஷனாக என்னை இழந்து விட்டாய். உன்னுள் இப்பொழுது நீ செய்த பாவங்கள்தான் உள்ளது என்று சொல்லிக்கொண்டே
புண்ணிய புருஷன் ஸ்ரீ பாதரிடம் ஐக்கியமானது. அப்பொழுது முதல் நரசாவதானியின் வாழ்க்கை மோசம் அடையத் தொடங்கியது. அவரது வார்த்தையை யாரும் கேட்பதில்லை. அவரது தேஜஸ் குறைந்து விட்டது. பீடிகாபுரத்தில் காலரா நோய் பரவியது. பல மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். தண்ணீர் மாசுபட்டு விட்டதால் நோய் கிருமிகள் வளர்ந்து விட்டன. இதுதான் தொற்று வியாதியாக பரவுகிறது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். இதனால் பீதி அடைந்த மக்கள் இந்த கொடிய நோயில் இருந்து காப்பாற்ற சாஸ்திரங்களில் ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்டனர். உடனடியாக இதற்கு முடிவு எடுக்கும்படி பாப்பன்னாரியாவை வேண்டிக் கொண்டனர். பாப்பன்னாரியா ஞான திருஷ்டியில் இந்த பிரச்சனையை ஆராய்ந்தார். அவர் அதற்கு காற்று மண்டலத்தில் உள்ள மாசு அதிகரித்ததற்கே இது காரணம், நீர் மாசுபட்டதால் அல்ல என அறிந்தார். அதற்கு மருத்துவர்கள், இது மருத்துவ விஞ்ஞானத்திற்கு எதிர்மறையானது, இதை ஏற்க முடியாது என்று கூறிவிட்டனர். மக்கள் பல்வேறு கிராம தேவதைகளை திருப்திப்படுத்த பூஜைகள் உயிர் பலிகள் கொடுக்க துவங்கினார்கள். ஒரு விலங்கு வதை செய்யும் பொழுது அதன் உயிர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுகின்றது. மந்திரங்கள் கூறுவதால் அதன் உயிர் சக்தி பலி கொடுப்பவரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். பல்வேறு யோக சாதனைகள் பிராணசக்தியை அதிகரிக்க பல்வேறு சாத்வீக பூஜை முறைகள் உள்ளன. கிராம தேவதைகளை திருப்திப்படுத்த பல்வேறு சாத்வீக பூஜைகள் உள்ளன என்று பாப்பன்னாரியா கூறினார். எவ்வளவு அறிவுரைகள் கூறினாலும் கிராம மக்கள் உயிர் பலி கொடுப்பதை குறைக்கவில்லை. ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரிடம் நம்பிக்கையும் அவரது லீலைகளிலும் நம்பிக்கை உடையவர்கள் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரிடம் இது குறித்து கேட்டனர். அதற்கு ஸ்ரீ சரணர் அவர்களிடம் கிராம தேவதைக்கு உயிர் பலி கேட்கக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளதாகவும், அவள் குளிப்பதற்கு கடலுக்கு சென்றுள்ளதாகவும், பால் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவதால் காளி மகிழ்ச்சி அடைவாள் என்றும் அவர்களிடம் கூறினார். இந்த தகவல் அனைத்து கிராம மக்களுக்கும் பக்கத்தில் உள்ள கிராம மக்களுக்கும் தண்டோரா போட்டு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். இதற்கு யாரை நியமிக்கலாம் என்ற பொழுது காலராவினால் அவதிப்படும் வெங்கையா தான் இதை செய்ய வேண்டும், இது என் ஆணை என அவரிடம் கூறவும் என்றார். ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் உண்மையான பக்தர்கள் வெங்கையாவிடம் சென்றார்கள். வெங்கையா சாகும் தருவாயில் இருந்தான். ஸ்ரீபாதரின் ஆணையை அவரிடம் கூறியவுடன் அவன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். அடுத்த நிமிடத்திலேயே அவன் இயல்பான நிலைக்கு திரும்பினான். உடல்நிலை பூரண குணம் அடைந்து இருந்தது. இந்த அதிசயம் பீடிகாபுரத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. வெங்கையா கிராமங்கள் முழுவதும் தம்பட்டம் அடித்து இந்த விஷயத்தை அறிவித்தார். பாப்பன்னாரியா, நீர் நிறந்த ஒரு அண்டாவை தன்னருகில் வைக்க சொன்னார். அவர் விஷக்கிருமிகளை அழிக்கும் சில மந்திரங்களை கூறினார். ஜபம் செய்தார். அந்த விஷக்கிருமிகள் எங்கிருந்தோ சப்தம் செய்து கொண்டே அந்த தண்ணீர் அண்டாவில் வந்து விழுந்தன. அந்த காற்று மண்டலத்தில் உள்ள மாசு நீக்கப்பட்டது. கொடிய காலரா நோய் பீடிகாபுரத்தை விட்டு நீங்கிய ஸ்ரீபாதரின் பிறந்த நாளாகிய கணேச சதுர்த்தி அன்று ராஜசர்மா மனைவியுடன் ஸ்ரீபாதரை அழைத்து கொண்டு பாப்பன்னாரியா வீட்டிற்கு சென்றார். பாப்பன்னாரியா ஸ்ரீபாதரின் பொற்பாத கமலங்களில் உள்ள தெய்வீக சின்னங்களை பார்க்க எண்ணினார். அவருடைய கண்கள் தெய்வீக ஒளியில் பிரகாசமாயின. ஆகையால் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புனித சின்னங்களை பார்க்க முடியவில்லை. அது அவருக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. அன்று அதிகாலையில் பாப்பன்னாரியா பொற்பாதங்களின் அடையாளத்தை அங்கு இருந்த பூமியில் பதிந்துள்ளதை பார்த்தார். அவர் மகள் சுமதியிடம் இந்த வழியாக நடந்து சென்றது யார் என்று கேட்டார். அதற்கு சுமதி, வேறு யார், உங்கள் அருமை பேரன்தான் இந்த வழியாக சென்றான் என்று பதில் கூறினார். அந்த காலர் சுவடிகள் ஒரு 16 வயது பாலகனின் காலடியைப் போல இருந்தன. தாத்தா ஸ்ரீ வல்லபரை தன் மடியில் வைத்து கொண்டு அவருடைய உள்ளங்கால்களை பார்த்தார். அப்பொழுது முன்பு மாதிரி பிரகாசமான ஒளி தோன்றவில்லை.
தெய்வீக திருச்சின்னங்கள் முதலியவை அவரே சாக்ஷாத் தத்தாத்திரேயன் அவதாரம் என உறுதிப்படுத்தும் வகையில் தோன்றின. அவர் அந்த பாத சரணங்களுக்கு அன்புடன் முத்தம் கொடுத்து சாக்ஷாத் தத்தாத்திரேயரே என உறுதி செய்தார். அப்பொழுது பாப்பன்னார்யாவின் வாயிலிருந்து சில மொழிகள் தானாகவே வெளிவந்தன. அவற்றிற்கு எந்தவித இலக்கண விளக்கமோ அர்த்தமோ தேவை இருக்கவில்லை. ஆனந்தத்தில் புலகாங்கிதம் அடைந்து உதிர்ந்த சொற்களாக இருந்தது. ஸ்ரீ பாதர் தாத்தாவின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே, தாத்தா, நீங்கள் சூரியன் இடம் இருந்து சக்தியை எடுத்து மல்லிகார்ஜுன சிவலிங்கத்திற்கும் அதே நேரத்தில் மகாபலேஸ்வரத்தில் உள்ள கோகர்ணரை நோக்கியும் ஈர்க்கப்பட்டது, பாதகயா க்ஷேத்திரத்தில் உள்ள சுயம்பு லிங்கத்திற்கும் சக்தி ஈர்க்கப்பட்டது, நான் கோகர்ணேஸ்வரை அதிகரம் சக்தி படைத்த க்ஷேத்திரமாக ஆக்க விரும்பினேன், என் எண்ணம் மகாபலேஸ்வரி மக்களின் தேவையற்ற எண்ண அதிர்வுகளை ஆத்மலிங்கத்திடம் மாற்றிவிட்டு ஆத்மலிங்கத்தின் நல்லெண்ண அதிர்வுகளை அந்த மக்களை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கலாம் என்பது, அதேபோல் தரிசித்த மாத்திரத்திலேயே முக்தி கொடுக்கும் மல்லிகார்ஜுனாவையும் அதிக சக்தி உள்ளவராக்குவது என்ற எண்ணம். நீங்கள் ஒரு உண்மையான ஞானி, என்னை தாய் நமஸ்கரித்தால் என் ஆயுள் குறையக்கூடாது என நீங்கள் நிச்சயித்தீர்கள். நான் உறுதி கூறியது ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபராக என்னை வணங்கியதால் நான் குறைந்த வருடம்தான் வாழ்வேன் என கூறினேன். கருத்து வேறுபாடு வரக்கூடாது என்பதால் 16 வருடம் வரை உங்கள் வீட்டில் வாழ்வேன். ஆன்மீக சாதனை செய்பவர்களுக்கு உலக பந்தங்களில் இருந்து முக்தி அளித்து உதவ வேண்டும். நீங்கள்தான் எப்பொழுதும் நான் உங்களுடனேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அதையும் நான் நிறைவேற்றுவேன். இந்த ஸ்தூல ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் என்ற பெயர் உடைய தெய்வீக உருவம் மறைந்துவிடும். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவதாரத்திற்கு பின்னரும் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் சர்வ வியாபராக சத்தியஸ்வரூபராக விளங்குவார். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியாக கதலீவனத்தில் 300 ஆண்டுகள் கடும் தவம் புரிவேன். அதன் பின்னர் சுவாமி சமர்த்தராக பிரஜாபுரத்தில் விளங்குவேன். அதன் பின்னர் என் பிராணசக்தியை ஒரு மரத்தில் மாற்றிவிட்டு ஸ்ரீ சைலம் சிவலிங்கத்தில் ஐக்கியமாகி விடுவேன். பாப்பன்னாரியா இவை அனைத்தையும் இமை கொட்டாமல் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் முதல் ஆயுஷ ஹோமம் வெகு விமரிசையாக தாத்தாவின் வீட்டில் கொண்டாடப்பட்டது. அன்று பீடிகாபுரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. நரசிம்ம அவதானி கோவில் குருக்கள் மற்றும் சிலர் காலையில் ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு சென்றபொழுது சுயம்பு தத்தாத்திரேயரை காணவில்லை. சுயம்பு தத்தாத்திரேயர் காணாமல் போன செய்தி கேட்டு தீபோல் கிராமம் முழுவதும் பரவியது. ஒரு தந்திரவாதி நரசாவதானியின் மீது பொறாமை கொண்டவர் தீய வழியில் வரும் நரசாவதானியின் சிலை காணாமல் போனதற்கு காரணம் என்று புரளியை கிளப்பிவிட்டான். பின்னர் பீடிகாபுர பிராமண மக்கள் நரசாவதானியின் வீட்டை தீவிரமாக சோதிப்பதற்காக முடிவெடுத்தார்கள். பாப்பன்னாரியாவிடம் கருத்து கேட்டபொழுது அவர் பொறுமையாக காத்திருந்தால் எல்லா உண்மைகளும் தெரிந்துவிடும் என்று கூறினார். தற்போது அந்த இடத்தில் அமைதி காப்பதே மேல் என்றும் கூறினார். தேவை ஏற்படும் பொழுது நானே பேசுவேன் என்றும் கூறிவிட்டார். நரசாவதானியின் வீட்டில் சில பகுதியை தோண்டும் பொழுது மண்டை ஓடு, எலும்பு மற்றும் மாந்திரிகத்திற்கு பயன்படும் சில பொருட்கள் கிடைத்தன. நரசாவதானி குற்றமற்றவர் என்ற போதும் அவர் மீது மாந்திரிகர் என்ற முத்திரை குத்தப்பட்டது. அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருந்தது. அவர் வீட்டில் ஒரு மலட்டு பசு இருந்தது. அதை எருது போல உழுவதற்கு பயன்படுத்தி வந்தனர். நரசாவதானி அதற்கு சரியாக உணவு அளிப்பதில்லை. ஒரு மாந்திரிகன் அந்த பசுவின் மீது ஏவல் ஏவி விட்டான். ஒரு நாள் அது கயிற்றை அறுத்து கொண்டு தாறுமாறாக ஓடத் தொடங்கியது. கோபமாக ஆவேசத்துடன் வீட்டில் உள்ளவர்களை கொம்பால் குத்திவிட்டு அவர் அன்புடன் வளர்த்த முளைக்கீரை தோட்டத்தை நாசம் செய்தது. யாராலும் அதை பிடித்து கட்டி போட முடியவில்லை. அன்று நரசாவதானியின் தாயாரின் சிரார்த்த தினம். வடை மற்றும் பலவித பலகாரங்கள் செய்யப்பட்டிருந்தன. அந்த பசு சமையல் அறையில் உள்ள பதார்த்தங்களை தின்றது. பிராமணர்கள் போஜனம் முடித்திருந்தது. வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள். ஸ்ரீபாதர் தன் தந்தை ராஜசர்மாவை நரசாவதானியின் வீட்டிற்கு சென்று பார்க்கவில்லையே என சீண்டிக் கொண்டிருந்தார். ராஜசர்மா ஸ்ரீபாதரை அழைத்து கொண்டு நரசாவதானியின் வீட்டின் முன் சென்று நின்றார்.
நரசாவதானியின் பசுமாடு வெளியே வந்தது. ஸ்ரீபாதர் தன் தந்தையை கீழே இறக்கி விடுமாறு கூறினார். அந்த பசு ஸ்ரீபாதரை 3 முறை வலம் வந்து அவர் முன் நமஸ்காரம் செய்து அங்கேயே கீழே விழுந்து உயிரை விட்டது. இந்த நிகழ்ச்சி பீடிகாபுர மக்களிடையே பலவிதமாக பேசப்பட்டது. வடையில் விஷம் கலந்து விட்டதாகவும், பிராமணர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்து விட்டார்கள் என்றும், அவர்களுக்காக பசு உயிரை விட்டுவிட்டது என்றும் பேசினர். நரசாவதானிதான் பசுவின் இறப்பிற்கு காரணம் எனவும், பசுவை கொன்ற பாவம் அவரையே சேரும் என்றும் கூறினார். இவை நரசாவதானியை மிகவும் வருத்தமடைய செய்தன. அந்த பசு ஸ்ரீபாதரை சுற்றி வந்ததால் ஸ்ரீபாதர் அதீத சக்தி வாய்ந்தவர் என பலரும் தெரிந்து கொண்டார்கள். ராஜசர்மாவிற்கு ஆயுர்வேத வைத்தியம் தெரியும் என்பதால் நரசாவதானி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். ராஜசர்மா நரசாவதானியின் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஸ்ரீபாதரும் அவருடனேயே சென்றார். ராஜசர்மா சிறந்த ஆயுர்வேத வைத்தியராக இருந்து சிகிச்சை அளித்த போதும் நரசாவதானியின் உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. ஒரு நாள் நரசாவதானி காலமானார். பொய், புரளி, வீண் பேச்சு, பொய்யை உண்மை போல திரித்து பேசுவது, உண்மையை பொய் போல் திரித்து பேசுவது முதலியவை பீடிகாபுரத்தில் வெகு வெகு பிரசித்தம். ராஜசர்மா நல்ல நோக்கத்தில் தான் மருத்துவ சிகிச்சை செய்தார். அவரது செயல் பலன் அளிக்கவில்லை. பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் தான் உள்ளது. சில மாந்திரிகன் தந்திரம் செய்ததில்தான் இறந்து விட்டார் என கூறினார்கள். வேறு சிலர் ராஜசர்மா முன்வீரோதம் காரணமாக நரசாவதானியை சரியான சிகிச்சை கொடுத்து காப்பாற்றவில்லை, வேறு வைத்தியராக இருந்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என்றும் பேசிக்கொண்டனர். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தினசரி வந்து போய் கொண்டிருந்தாலும் நரசாவதானியின் நோய் குணம் அடையாமல் இறக்க நேர்ந்தது. ஸ்ரீபாதர் ஸ்ரீ தத்தாத்திரேயன் அவதாரமாக இருக்க முடியாது, அவர் சாமானிய மனித சிறுவனே என்ற கருத்து சொன்னவர்களும் இருந்தனர். இதுதான் ஒரு விஷயத்தை பற்றி மக்கள் போக்கு. பசு விஷம் தின்றதால் இறந்தது. பசுவை கொன்ற பாவத்தால் நரசாவதானியும் இறந்தான். இந்த வீட்டில் மீண்டும் சில பிணங்கள் விழலாம். இந்த பசுவை கொன்ற தோஷம் நீங்க பிராமணர்களுக்கு நிறைய தானம் கொடுக்க வேண்டும். தங்கத்தில் பசு செய்து தானம் கொடுக்க வேண்டும். 40 நாட்கள் ஹோமம் செய்து பிராமணர்களுக்கு போஜனம் அளிக்க வேண்டும். இவையே பசுமாட்டை கொன்ற பாவத்தை போக்கும் வழிகள் என்றெல்லாம் பேசிக்கொண்டனர். இவற்றை செய்ய நரசாவதானியின் சொத்து முழுவதையும் விற்றால்தான் முடியும். இந்த விஷயம் அவரது குடும்பத்தினருக்கு இடிபோல் வந்து இறங்கியது. நரசாவதானியின் பிணம் இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ராஜசர்மா, பாப்பன்னார்யா, ஸ்ரீபாதர் முதலியோர் நரசாவதானியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்கள். ஸ்ரீ நரசாவதானியின் மனைவி ஸ்ரீபாதரின் கைகளை பற்றி கொண்டு அழுது கொண்டே, ஸ்ரீபாதா, நான் சுமங்கலி பூஜைக்கு மஞ்சள் குங்குமம் பெற்றுக் கொள்வதற்காக எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சென்று வந்தேன். ஸ்ரீ தத்தராக இருந்ததால் நான் உன்னை நரசன்னா தாத்தாவை உயிர்ப்பிப்பது உனக்கு ஒரு முடியாத செயலா என்று கேட்டாள். ஸ்ரீபாதர் அமிர்தமயமான இதயத்தாள் அவளது கண்ணீரை தன் தெய்வீக புற்கரங்களால் துடைத்துவிட்டு அமைதியுடன் இருந்தார். இறுதி சவ ஊர்வலம் தொடங்கியது. ராஜசர்மா, பாப்பன்னாரியா, ஸ்ரீபாதர் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர். நரசாவதானியின் மூத்த மகன் சீதைக்கு தீயூட்ட இருந்தான். ஸ்ரீபாதரின் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் தரையில் விழுந்தது. இடிமுழக்கம் போல ஸ்ரீபாதர் இறந்த தந்தைக்கு மகன் கொல்லி வைப்பதை பார்த்திருக்கிறேன், ஆனால் உயிருடன் இருக்கும் தந்தைக்கு மகன் கொல்லி வைப்பதை நான் பார்த்ததில்லை என்றார். மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். ஸ்ரீபாதர் மெதுவாக நரசிம்மாவதாரியின் சவத்தின் புருவ மத்தியில் கைக்கட்டை விரலால் தொட்டார். பின் தன் புருவ மத்தியில் கைக்கட்டை விரலால் தொட்டுக்கொண்டார். நரசாவதானி மெதுவாக சுய நினைவை பெறத் தொடங்கினார். நரசாவதானியின் சவ ஊர்வலத்திற்காக வந்த அனைவரும் ஆனந்த ஊர்வலமாக முடிய தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். ஸ்ரீபாதர் நரசாவதானியின் புருவ மத்தியை தொட்டவுடன் அவருடைய கர்மவினை பயன்களின் சூக்ஷமத்தை தெரிந்து கொண்டார். தன் வீட்டிலிருந்து மலட்டு பசு தன் தாய் என்றும், வயதான எருது தன் தந்தை என்றும் அவர் தெரிந்து கொண்டார்.
அவர்கள் இருவரும் அவர்கள் தந்தை வழி பாட்டியை அவரது இறுதி காலத்தில் கொடுமைப்படுத்தியதால் இது போன்ற கீழ்பிறவி எடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தாயாக இருந்த பசு இறக்கும் தருவாயில் ஸ்ரீ பாதரிடம், என் பாலை நீங்கள் குடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. அதற்கு ஸ்ரீபாதர், அடுத்த பிறவியில் அது ஒரு மலட்டு பசுவாக பிறக்கும் பொழுது அதன் பாலை பருகுவதாக வாக்களித்தார். மேலும் அவருக்கு சூக்ஷம உலகின் நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ளும் திறனும் வந்துவிட்டது. உதாரணமாக, தனக்கு மந்திரங்கள் மூலம் தொந்தரவு கொடுத்த மந்திரிகன் விரைவில் இறந்து விடுவான் என்றும், அடுத்த பிறவியில் அவன் பிரம்ம ராட்சசனாவான் என்றும் சாது வேஷத்தில் இருந்த ஸ்ரீசரணர் கருணை காட்டி அருள் பாலிப்பார் என்றும் அறிந்து கொண்டார். மேலும், அடுத்த பிறவியில் ஸ்ரீபாதரே சாது வேடத்தில் வந்து தனக்கு பெரும் செல்வத்தை அருள் புரிய கண்டார். அப்பொழுது ஸ்ரீ சரணர் முளைக்கீரை சமையலை சாப்பிட்டுவிட்டு அந்த முளைக்கீரை செடியை தம் கையாலேயே பிடுங்கி போட, அதன் அடியில் பொற்காசுகள் கொண்ட குடங்கள் கிடைக்கும்படி செய்வார் என்பதையும் நரசாவதானி தன் எதிர்காலத்தை தெளிவாக கண்டார். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் திருவிளையாடல்கள் இதுவரை கண்டிராததும் மற்றும் ஒப்பிட்டு பார்க்க இயலாத அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தவை. நாளை ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் நரசாவதானிக்கும் அவர் மனைவிக்கும் எவ்வாறு அருள் கூர்ந்து தயவு புரிந்தார் என்பதை கூறுகின்றேன். நாம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் பெயரை நினைத்து கொண்டே பஜனை செய்வோம். அவரது நாமத்தை இனிமையாக ஒரே சுரத்தில் அழைப்போம். ஸ்ரீசரணர் அவரது பெயர் எங்கு உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கு சூக்ஷம ரூபத்தில் இருப்பார். இது சத்தியமான உண்மை. இப்படி சிறந்த பக்தரான திருமலாதாசின் தொடர்பு கிடைத்ததற்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்தேன். அடுத்து, பிரபஞ்ச கோள்களின் தோற்றம், ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் சரித்திர மகமை, அவற்றையெல்லாம் அத்தியாயம் 7 நாம் பார்க்க இருக்கின்றோம்.